மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏழாம் இடத்திலே சந்தன அமர்ந்து கொண்டிருக்கிறது நாலுக்குடைவன். ஏழாம் இடத்திலே ஏழுக்குடைவன். பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி. இரண்டாம் இடத்திலே பத்துக்குடைவன். பத்தாம் இடத்திலே. எனவே முக்கியமான கேந்திராதிபதிகள் எல்லாம் வலுவாக இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் ஆர்வத்தோடு படிப்பார்கள். குழந்தைகள் கல்வி மிக மிக அற்புதமாக இருக்கும். நல்ல தேர்வு எழுதுவதற்கு தயார்படுத்திக் கொள்ளுதல், கற்ற கல்வியை மறவாமல் இருத்தல், விரைவாக எழுதுவது, அழகாக எழுதுவது போன்ற எழுத்து பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற மாணவர்களுக்கு தேவையான தகுதிகள் அனைத்தையும் மேஷராசியிலே உள்ள மாணவ மாணவியர் இப்பொழுது ஏற்படுத்திக் கொள்வார்கள். திருமண வயதில் இருக்கும் மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாக. வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். புதிது புதிதாக சில சந்தைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். You will find new markets. மிகச் சிறப்பான முறையிலே உங்களது தொழிலை வியாபாரத்தை பல மடங்கு அதிகமாக பெரிதுபடுத்தி விரிவுபடுத்தி அதன் மூலமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு அடைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. எனவே இது ஒரு நல்லது. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கிறது என்பது அற்புதமான யோகம். ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடவனோடு ஐந்து குடவன் இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம். பதினோராம் இடத்திலே லாபஸ்தானாதிபதி குரு வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பது மற்றொரு நல்ல யோகம். எல்லா கிரகங்களுமே இப்பொழுது ஓரளவு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறப் போகும் நல்ல நேரம் என்பதால் நீங்கள் இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் வேலைகளை சரிவர செய்து முடிப்பீர்கள். உங்களது கடமைகளை எந்த குறைபாடும் இல்லாமல் சரியாக செய்து விடுவீர்கள். தொழில் உத்தியோகம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தைகளை பற்றிய பேச்சுவார்த்தை, அவர்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக உங்கள் குடும்பத்தில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லோரும் ஒன்னா சேரக்கூடிய ஒரு அகேஷன் இப்ப ஏற்படும். அது என்னவா வேணா இருக்கலாம். ஏதாவது பெண் குழந்தையுடைய மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கலாம், அல்லது ஆண் குழந்தை இருந்தால் உபநயனமாக இருக்கலாம், அல்லது திருமண நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், காது குத்துவது போன்ற காதணி விழா போன்ற ஏதேனும் ஒரு விழாவாக இருக்கலாம். ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது செய்ய போகிறீர்கள். அது பற்றி இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். அது நல்ல விதமாக நடந்து முடியும். எனவே இது ஒரு நல்ல மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. இரண்டு குடைவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது. ஒன்பதாம் இடத்திலே வலுவாக திரிகோணம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்திலே இருப்பதால் யோகம். எனவே மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்திலே கணிசமான முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, அசையா சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் இப்பொழுது முயற்சி செய்தால் அது நடைபெறும். உங்களுக்கு ஏதேனும் ஒரு அசையா சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. கடக ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஏழாம் இடத்திலே ஏழு குடைவன் ஆட்சி, ஒன்பதாம் இடத்திலே ஒன்பது குடைவன் ஆட்சி. ராசி அதிபதி நாலாம் இடத்திலே இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகத்திற்கு இந்த நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ள கடக ராசி ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை வந்துவிட்டது. நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பார்கள். எதிர்பாராத விதமாக பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக பணியிட மாற்றமும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியம், வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், திருமண தடை விலகுதல் போன்ற எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கடகராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ஏழாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். நாளைய தினம் உங்கள் ராசி அதிபதியும் ஏழாம் இடத்திற்கு வந்து சுக்கிரனோடு இணைந்துவிடும். மகரத்தில் இருக்கும் சூரியன் நாளைய தினம் கும்பத்தில் தெரியும். எனவே உங்கள் ராசிநாதன் நாளைய தினம் கேந்திரம் வருகிறது, சுக்கிரனோடு இணைகிறது. இன்றைய தினத்தை விட நாளைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும். நாளை முதல் ஒரு மாத காலத்திற்கு நல்ல நேரம். சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் நாளை முதல் ஒரு மாத காலம் மிகச் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு ஏற்படுகிறது. எனவே முக்கியமான வேலைகள் எல்லாம் இந்த மாசி மாசத்துல முடிச்சுட்டு இருக்கு. மாசி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம். சிம்ம ராசிக்கு மாசி மிகவும் அதிர்ஷ்டம். எனவே மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய நினைக்கும் வேலைகளை செய்து விடலாம். இன்றோடு தை முடிகிறது. நாளை முதல் மாசி ஆரம்பம். மாசி என்னும் மாதம் நாளையிலிருந்து ஒரு மாத காலம் அது சிம்மத்திற்கு அதிர்ஷ்டமான மாசம்.
எனவே எல்லா விதமான வேலைகளும் சுணக்கம் இல்லாமல் விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். காரிய சித்தி ஏற்படும். காரிய சித்தி அப்படின்னா காரியம் கைகூடுதல், நினைத்தது நடைபெறுதல் அப்படின்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறப் போகும் நேரம் வந்துவிட்டது. எனவே இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ஏழாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற குரு 11 ராசி 3 ஆகிய வீடுகளை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசியிலே உள்ளவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கும். மேற்படிப்பு படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம், அட்மிஷன், வாய்ப்பு, வசதி எல்லாமே கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் வெகு சிறப்பாக தேர்வு எழுதுவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். தேர்வுகள் கிட்ட வந்து எக்ஸாமினேஷன் ஃபியர் அப்படிங்கிறது வந்திருப்போம். ஃபியர் தேவையில்லை. எக்ஸாமினேஷனை நீங்க வந்து தைரியமாக எதிர்கொள்ளலாம். நன்றாக யோசித்து அழகாக தேர்வு எழுதி நீங்கள் உங்களது சந்தேகங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. எக்ஸாம் எழுதும்போது டவுட்டே இருக்கக்கூடாது. தெளிவா இருக்கணும். இந்த கேள்வியை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 4 கேள்வியில எந்த கேள்விக்கு நல்ல பதில் தெரியுமோ அதை முதல்ல எழுதி, அப்புறம் கொஞ்சம் சுமாரா தெரிஞ்ச கேள்விக்கு எல்லாம் பதில் அப்புறமா எழுதும். டவுட்ஃபுல்லா இருந்தா அது கடைசியில வச்சு. அதனால வந்து கேள்விகளை எதை முதலில் எழுதலாம், எதற்கு பதில் எழுதலாம் என்பதை எல்லாம் அழகாக புரிந்து கொண்டு தேர்வுகளை நன்றாக எழுதி நல்ல மார்க் வாங்கி அதிக மதிப்பெண் பெற்று நீங்கள் இந்த வருடம் படிப்பிலே வெற்றி சூட போகின்ற ஒரு நல்ல நேரம். உங்களது வெற்றி உங்களை அடுத்த நிலைக்கு உயர செய்யும். எனவே இது ஒரு நல்ல நாள். உலக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. ராசிக்கு 4 இடத்திலே 4 குடைவன் ஆட்சி. 4 குடைவனும் 11 குடைவனும் 4 இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 5 இடமான கும்பத்திலே திருகோணம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பான யோகம். ராசி அதிபதி சுக்கிரன் துலாமிற்கு 5 இடமான கும்பத்தில் சனியின் வீட்டிலே வலுவாக திருகோண ஸ்தானம் பெற்றிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் துலா ராசிக்கு பல நன்மைகள் நடைபெறப் போகின்றன. அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். உங்களுக்கு இட்ட பணிகளை குறித்த நேரத்திலே செய்து முடித்து உயரதிகாரிகளின் பாராட்டுதலை நீங்கள் பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால், சுய தொழில் செய்பவர்களாக இருந்தால், அந்த தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்துவதற்கான அற்புதமான நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதியான வாழ்க்கை, ரொம்ப அமைதியாக, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்தவித பாதிப்பும் இல்லாமல், டென்ஷனே இல்லாம கூலா உட்காந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாம் வந்து ஜம்முன முடிச்சிருவீங்க. அதனால இன்றைய நாள் அமைதியான, மகிழ்ச்சியான நல்ல நாளாக வழங்குறது. மிகப்பெரிய வேலைகளை கூட மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்தில் ஏற்படுகிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவன் வலுவாக 5 இடத்திலே ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ராசி அதிபதி 7 இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் என்று சொல்லலாம். உச்சக ராசியிலே உள்ள திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. திருமணம் பேசி முடிக்கப்படும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்திற்கு தேவையான மூலதனம் கையில் இருக்கும். ரொட்டேஷனுக்கு தேவையான அளவு கையில பணம் இருக்கும். அதனால நீங்கள் சிறப்பாக இப்பொழுது உங்களது தொழிலை அழகாக, லாபகரமாக, விரைவாக, எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் சிறப்பாக செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தொழிலில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்ற அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் என்கின்ற செல்வம் உங்கள் குடும்பத்திற்கு இப்பொழுது கிடைக்கும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அஷ்டமாதிபதி சந்திரன் 11 இடத்திலே இருக்கிறது. அதிலும் கேதுவில் நிழலில் மறைந்து விட்டது என்பதால் உங்களுக்கு நன்மை. எட்டுக்குடையவன் வலுத்தரக்கூடாது. தனுசு ராசிக்கு சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. சந்திரன் வீக் ஆனாதான் உங்களுக்கு நல்லது. சந்திரன் பலகீனமானால் தான் தனுசுக்கு நல்லது. சந்திரன் பலமாக இருக்கக்கூடாது. இப்பொழுது பலகீனமாக இருக்கிறது. கேதுவின் நிழலால் மறைக்கப்பட்டு 11 இடமான லாபஸ்தானத்திலே இருக்கிறது. 11 இடத்தில் இருந்தாலே தீமை செய்யாது. அதிலும் கேதுவால் மறைக்கப்படுவதால் அதன் பவர் கம்மியாயிடுச்சு. சந்திரனுடைய பவர் கம்மியாயிடுச்சு. அதனால உங்களுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா உங்க ராசி அதிபதி நல்லா இருக்காரு. 4 இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கிறார். அஷ்டமாதிபதி பலகீனமாக இருக்கிறது. ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது. எனவே இரு மடங்கு பலம் உங்களுக்கு வந்து. பலம் என்பது இந்த இடத்துல மனோபலம், தேக பலம், பணபலம், மூணையுமே குறிக்கும். மூணு பலமும் சேர்ந்தா மனுஷன் என்னால வேணாலும் செய்வான்.
என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கறோம். அந்த மூணு பலமும் ஒரே ஆள்கிட்ட சேர்ந்து வந்துட்டு எனவே இந்த நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். உங்களின் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். அவர்களின் கல்வி, அவர்களின் எதிர்காலம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களின் வாழ்க்கை என்ன செய்தால் நன்றாக இருக்கும், அவர்களின் எதிர்காலத்தை எப்படி நாம் அமைத்துக் கொடுக்கலாம் என்று பெற்றோர்களாகிய நீங்கள் யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். அதற்கு நல்ல யோசனைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த நல்ல யோசனைகளை குழந்தைகளோடு உட்கார்ந்து பேசி அவர்களின் விருப்பம் என்ன, நீ என்னவாக ஆக விரும்புகிறாய் என்று குழந்தையை கேட்டால் அது ஏதாவது ஒன்று சொல்லுவோம், ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட், ஐ வாண்ட் டு டு ரிசர்ச் சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள வந்து படிக்க விட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படும். எனவே இந்த நாள் உங்களின் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ஏழுக்குடையவன் பத்தாம் இடத்துல இருப்பதால் யோகம், ராசி அதிபதி ராசியிலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் யோகம், 7, 9, 11 வீடுகளை குரு பார்த்துக் கொண்டிருப்பதால் யோகம், 7 இடம் வலுப்பெற்றால் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும், வாழ்க்கை துணைக்கு யோகம், புகழ் கிடைக்கும், மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கும், உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு சமூக அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்கள் பெரிய அளவில் இப்ப பிரபலமாய் விடுவீர்கள். நீங்கள் அனைவருக்கும் பேசுவதற்கான மைய கருத்து பொருளாக இருப்பீர்கள். எனவே உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு சாதனை செய்திருப்பீர்கள். நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு முக்கியஸ்தராக இருந்தால் தானே உங்களை பற்றி பேசுவார்கள். எனவே அத்தகைய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். விளையாட்டுத் துறையிலே ஈடுபாடு உள்ள இளைஞர்களுக்கு இன்றைய தினம் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். ராசியிலே சுக்கிரன் இருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம். இந்த ராசியிலே சுக்கிரன் இருப்பதால் இப்பொழுது நீங்கள் நிறைய நன்மைகளை எல்லாம் அடைவீர்கள். ஏராளமான நன்மைகள் நடக்கும். ஆடை அணிகலன்கள், வெள்ளி, தங்கம், வைரம், பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும். அல்லது உங்களுக்கு பரிசு பொருட்களாக அவை வந்து சேரும். உங்கள் இல்லத்தை அலங்கரிக்க போகும் அதிநவீன பொருட்கள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடைபெறும். நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம், அல்லது யார் திருமண வயதில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதற்கான நல்ல செய்தி வந்து சேரும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கும்பராசினர்களுக்கெல்லாம் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய தொழிலை பாதிக்குமோ என நீங்கள் அஞ்சுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் தொழில் இதனால் பாதித்து விடுமோ, அதனால் பாதித்து விடுமோ என்றெல்லாம் நீங்கள் யோசனை செய்து கொண்டிருப்பீர்கள். எந்த ஒரு காரணத்தினாலும் உங்கள் தொழில் பாதிப்பே அடையாது. உங்களுக்கு நடைபெற வேண்டிய வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த காரணத்தினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. எனவே வியாபாரம் நல்லா நடக்குமா, இதே மாதிரி இருக்குமா, இல்ல வேற ஏதாவது தடங்கள் வந்துருமா அப்படின்ற அந்த யோசனையே வேணாம். நிச்சயமா நல்லா தான் நடக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நாளை மாலை 4:30 வரையிலே சந்திராஷ்டமம். நாளைக்கு சாயந்தரம் 4:30 அப்புறம் பார்த்துருவோம். எல்லா வேலைகளும் நல்லா நடக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்து அமைதியா இருக்கு. அதிகமாக பேசாதீர்கள். பணத்தை யாரிடமும் கொடுத்து விடாதீர்கள். இன்னைக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகும். கொடுக்கறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, திரும்பி வராது. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு நாளைக்கு விட்டுருங்க. சந்திராஷ்டமம் முடிவுட்டு அப்புறம் பார்த்தோம்.